பிரபுதேவாவோட அப்கமிங்கான ரெடி டு ரிலீஸில் இருக்க படம் பாகீரா. இந்த படத்தோட ட்ரெய்லர் அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட ட்ரெய்லர் அக்டோபர் 8 ரிலீஸ் பண்ணுறாங்க. விஷாலோட 30வது மூவி எனிமி, 31வது மூவி வீரமே வாகை சுடும். இந்த படத்தோட ஷூட்டிங்ஸ் இப்போ கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ் போர்ஷனுக்கே வந்துட்டாங்களாமா. இந்த படத்தோட ஷூட்டிங்ஸ் எல்லாமே எடுத்து முடிச்சுட்டா இந்த படத்தை ஜனவரி எண்டு இல்லை பிப்ரவரி 1st வீக்கில் ரிலீஸ் பண்ணுறதா பிளான் போட்டு வச்சுருக்காங்க. இப்போதைக்கு இந்த படத்தோட ஷூட்டிங்ஸ் முடிய போகிறதா அப்டேட்ஸ் வந்திருக்கு. விஷாலுக்கு இப்போதைக்கு அடுத்ததாக நம்ம சுனேனா கூட இணைஞ்சு விஷாலோட 32வது மூவியை நடிச்சுட்டு வந்துட்டுருக்காரு. நம்ம சிவகார்த்திகேயனோட டாக்டர் படம் தமிழ் மற்றும் தெலுங்கில் ரிலீஸ் ஆக போகுது. தமிழில் ஆல்ரெடி ப்ரமோஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணி ரீசெண்டாக கூட ப்ரெஸ் மீட்லாம் வச்சாங்க. இந்த மாதிரி இப்போ தெலுங்கில் ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கணும்ல, அதுக்கோசம் ஹைதராபாத் போயிருந்தாங்க நம்ம நெல்சன் திலீப் குமார் மற்றும் படத்தோட ஹீரோ சிவகார்த்திகேயன் மற்றும் ஹீரோயினி எல்லாம். இப்போதைக்கு அவங்க நேற்று போன இடத்துல ஹைதராபாத் போன இடத்துல நம்ம நெல்சன் திலீப் குமார் பூஜா ஆக்டரை சந்திச்சிருக்காங்க அவங்களோட ஷூட்டிங்கில். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நேற்று டாக்டர் ப்ரெஸ் மீட்டில் சிவகார்த்திகனோட ஃபேன்ஸ் தெலுங்கு ஃபேன்ஸ் எல்லாருமே கேட்ட கேள்விகள்லாம் பதில் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவருடைய அப்கமிங்கான படமான சிவகார்த்திகன் தெலுங்கு பிங்கலில் ஒரு படம் நடிக்க போகிறாரு. டைரக்டர் அனுதீப் கேவியோட இயக்கத்தில் இவர் இதுக்கு முன்னாடி ஜாதி ரட்னாலு அப்படின்ற தெலுங்கு படத்தை ஒரு காமெடியான படத்தை எடுத்து நல்ல ஒரு ஹிட்டை கொடுத்துருந்தார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகனுக்கு கூட தமிழ் மற்றும் தெலுங்கு பிங்கலில் ஒரு படம் எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம நெல்சன் திலீப் குமார், நெல்சன் திலீப் குமார் பீஸ்ட் படத்தை பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காரு. சிவகார்த்திகேயனோட ஃபேன்ஸ் எப்படி நம்ம சிவகார்த்திகேயன் கிட்ட அடுத்ததாக உங்கள் தெலுங்கு படத்தை பற்றி அப்டேட் சொல்லுங்கன்னு சொன்னது போ, நம்ம இந்த அப்டேட் வந்தப்போ அடுத்தது நம்ம பீஸ்ட் படத்தோட டைரக்டர் நெல்சன் திலீப் குமார் கிட்ட கேட்டதுக்கு, இந்த பீஸ்ட் படத்தோட அப்டேட் உங்களுக்கு டாக்டர் ரிலீஸ்க்கு அப்புறமா வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். நம்ம சேனலில் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், பூஜா ஹெக்டாவோட பிறந்தநாளும் வருது, அடுத்ததாக நம்ம மியூசிக் டைரக்டரோட பிறந்தநாளும் வருது. கண்டிப்பாக பேக் டு பேக்காக அக்டோபர் 13th அப்போ பூஜா ஹெக்டாவோட பிறந்தநாளும், அக்டோபர் 6 மியூசிக் டைரக்டர் அனிருத்தோட பிறந்தநாளும். நெல்சன் திலீப் குமார் நேற்று சொன்னதில் டாக்டர் ரிலீஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு அப்டேட் வரப்போகுதுன்னு. அப்போ கண்டிப்பாக இந்த ரெண்டு பேரோட பிறந்தநாளுக்கும் ஒரு அப்டேட் இருக்குதுன்னு தான் சொல்லணும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் படக்குழுவினர் என்ன ஒரு அப்டேட் கொடுக்குறாங்கன்னு. பூஜா ஆக்டோட பிறந்தநாள் அன்னைக்கு போஸ்டர் கன்ஃபார்ம்னே சொல்லலாம். நம்ம சூர்யா இப்போதைக்கு எதற்கும் துணிந்தவன ஒரு ஷூட்டிங்ஸ் சென்னையில் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கான ஃபைனல் சாங்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட ஷூட்டிங்ஸ் எப்படி இருந்தாலும் இந்த மந்த் 15th முடிச்சுட்டு கம்ப்ளீட்டாக ரேப் பண்ணிவிடுவாங்க. அஃபீஷியல் இன்ஃபர்மேஷனாகவே அப்டேட்டாக கொடுத்துருவாங்க. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா அவர்கள் சிறுத்தை சிவாவோட இயக்கத்திலேயே வாடிவாசலா பாலா இந்த மூணு ப்ராஜெக்ட்ஸும் சூர்யா அவர்கள் கமிட் ஆகிருக்காரு. பட் ஆனால் இப்போதைக்கு அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வராதது எதுனா பாலா மற்றும் சிறுத்தை சிவா அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கல, வாடிவாசல் மட்டும்தான் கொடுத்துருக்காரு. இப்போதைக்கு வாடிவாசலோட ஷூட்டிங் இப்போ வந்து அப்டேட் பிரகாரம் ஷூட்டிங்ஸ் நவம்பர் மிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாமா. பேரலாக பாலாவோட ப்ராஜெக்ட்லையும் கலந்துக்க போகிறாரு நம்ம சூர்யா அவர்கள். வெயிட் பண்ணி பார்க்கலாம் சூர்யா அவர்கள் அடுத்ததாக எந்த படத்தோட ஷூட்டிங்ஸ்க்கு போகிறாருன்னு. நம்ம கைதி படத்தில் கார்த்திகோட இணைஞ்சு நடித்த நரேனோட அடுத்த ஒரு புது படத்தோட போஸ்டர் நம்ம கார்த்தி அவர்கள் ரிலீஸ் பண்ணுறாரு இன்னைக்கு மார்னிங் 9:30 AM. இந்த படத்தில் நரேன் அவர்கள் வைத்தியன்ற கேரக்டரில் வரப்போகிறாரு.